வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹைதராபாத்தில் சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் தலைமறைவாக இருந்தபோது கதவை திறக்க மறுத்த நடிகை கஸ்தூரி, உடைத்து உள்ளே வருவோம் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்த நிலையில் வெளியே வந்து கைதானதாக தகவல். ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் சாலை மார்க்கமாக சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார் நடிகை கஸ்தூரி. சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் காவலர்கள் குவிப்பு. தாம்பரத்தில் இருந்து சென்னை கடற்கரைக்கு ரயில் சேவைகள் குறைப்பு. தண்டவாள பராமரிப்பு பணியால் அரை மணி நேரத்திற்கு ஒரு மின்சார ரயில் இயக்கப்படுவதால் அலைமோதிய கூட்டம். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராட்டம். வரும் சனிக்கிழமை வரை அவகாசம் வழங்குவதாக அதிகாரிகள் அறிவிப்பு. மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு எதிரான போராட்டத்தில் மயக்கமடைந்த பெண்கள் அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. மணிப்பூரில் முதலமைச்சரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியதாக 23 பேர் கைது. பதற்றத்தை தணிக்க இம்பால் நகரம் முழுவதும் ஊரடங்கு. சென்னையில் பிறந்த 43 நாட்கள் ஆன குழந்தையை கடத்திய பெண் கைது. 3 நாட்களுக்கு பின் பிடித்தனர் கண்ணகி நகர் தனிப்படை காவலர்கள். கோயம்புத்தூரில் லாட்டரி அதிபர் மார்டின் இல்லம் உள்ளிட்ட 5 இடங்களில் நடைபெற்று வந்த சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக தகவல். கனமழையால் கீழ்வேலூர் அருகே 100 ஏக்கரில் நெற்பயிர்கள் சேதம். கதிரிலேயே முளைத்ததால் பயன்படுத்த முடியாத நிலை என விவசாயிகள் வேதனை. தொடரும் வெள்ளப்பெருக்கால் குற்றால மெயினருவி, பழைய குற்றால அருவிகளில் குளிக்க 2வது நாளாக தடை. 5 புளியருவியில் குளித்து செல்லும் சுற்றுலா பயணிகள். தைவான் பெண்ணை காதலித்து மணமுடித்த தமிழ்நாட்டு இளைஞர். வேத மந்திரங்கள் முழங்க காரைக்குடியில் நடந்த திருமணம். மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சபரிமலை பம்பையிலிருந்து கிளாம்பாக்கம் வரும் தமிழ்நாடு அரசின் சிறப்பு பேருந்து. முதல் பேருந்தில் ஏராளமான பக்தர்கள் வந்தனர். சபரிமலையில் நிலக்கல் அருகே கேரள அரசு பேருந்தில் தீ விபத்து. நல்வாய்ப்பாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உயிர் தப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கிலோ 5 ரூபாய்க்கு கூட விலை போகாத பப்பாளி. பராமரிப்பு கூலி கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. ஆந்திர பிரதேசத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது பின்னால் வந்த லாரி மோதி விபத்து. லாரி தீப்பிடித்து எரிந்ததில் பலரது கண் முன்னே உடல் கருகி உயிரிழந்த ஓட்டுநர். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு வீட்டின் மீது குண்டு வீச்சு. வீட்டில் இல்லாததால் உயிர் தப்பினார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் ரோஹித் சர்மா விளையாட மாட்டார். காயம் காரணமாக சுபன் கில்லும் பங்கேற்க மாட்டார் என தகவல். சென்னையில் பிறந்து 43 நாட்களேயான குழந்தையை கடத்தியதாக பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத் இணைகிறார். வினோத், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், சென்னை ஓஎம்ஆர் சாலை கண்ணகி நகரில் கடந்த 13 தேதி 45 நாளேயான பிறந்த பச்சிளம் குழந்தையை
பெண் ஒருவர் கடத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த கடத்தலில் ஈடுபட்ட பெண் இன்றுதான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 4 நாட்களுக்கு பிறகு அந்த பெண் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தலைமறைவான பெண் மாவட்டங்களுக்கு பதுங்கியிருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து கண்ணகி நகர் காவல் ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை போலீசாரும் உதவி ஆணையாளர் தலைமையிலான தனிப்படை போலீசாரும் விரைந்து சென்று நேற்று இரவு முதல் அந்த தீவிரமாக கண்காணித்து இன்று தற்போது அவரை கைது செய்துள்ளனர். கைது செய்த அந்த கடத்தலில் ஈடுபட்ட தீபா என்ற பெண்ணை காவல் நிலையம் அழைத்து வந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பச்சிளம் குழந்தையை கடத்தி சென்ற அந்த பெண் தான் ஒரு அரசு அதிகாரி என்றும் தான் குழந்தைகளுக்கு திட்டங்களை வாங்கி தருகிறேன் என்று சென்னை தியாகராயருக்கு அழைத்து சென்று அங்கு உணவு அருந்திய போது கன்னிமிக்க நேரத்தில் தாயிடமிருந்த குழந்தையை கடத்தி சென்ற ஒரு சம்பவம் அரங்கேறியது. அதைத் தொடர்ந்து இந்த குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் முந்தனம் மீட்டனர். குழந்தையை கடத்தலில் ஈடுபட்ட இந்த தீபா என்ற பெண்மணியை தேடி வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 3வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், மழை தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்கள்ல இன்று மதியம் 1 மணி வரை மிதமானது முதல் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்துல கடந்த 3 நாட்களாக விட்டு மிதமானது முதல் கனமழை என்பது பல்வேறு இடங்களில் பெய்து வருகிறது. இன்று காலை முதல் திருவாரூர் மாவட்டத்தில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர், கருடாச்சேரி, அதே போன்று குடவாசல், நன்னிலம், சேந்தமங்கலம், மாங்குடி, கமலாபுரம், வடகரை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை தற்பொழுது வரை நீடித்து வருகிறது. குறிப்பாக சம்பா நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் இந்த மழையினால் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது 80 நாட்களை தாண்டியுள்ள அந்த பயிர்களுக்கு இந்த மழை ஏதுவாக இருக்கும். தற்பொழுது உரமடிக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திருவார் நகர்பகுதி மட்டுமல்லாமல் பேரூராட்சி அதே போன்று ஊராட்சி பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருந்தால் உடனடியாக மழைநீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கையை அரசு ஊழியர்கள் உடனே விரைவாக ஈடுபடுத்த வேண்டும். அதே போன்று வேளாண் துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அதே போன்று பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் 24 மணி நேரமும் பணியில் இருக்க ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர். சென்னையில் பிறந்து 43 நாட்களேயான குழந்தையை கடத்தியதாக பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத் இணைகிறார். வினோத், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், சென்னை ஓஎம்ஆர் சாலை கண்ணகி நகரில் கடந்த 13ஆம் தேதி 45 நாளேயான பிறந்த பச்சிளம் குழந்தையை பெண் ஒருவர் கடத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த கடத்தலில் ஈடுபட்ட பெண் இன்றுதான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 4 நாட்களுக்கு பிறகு அந்த பெண் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தலைமறைவான பெண் மாவட்டங்களுக்கு பதுங்கியிருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து கண்ணகி நகர் காவல் ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை போலீசாரும் உதவி ஆணையாளர் தலைமையிலான தனிப்படை போலீசாரும் விரைந்து சென்று நேற்று இரவு முதல் அந்த தீவிரமாக கண்காணித்து இன்று தற்போது அவரை கைது செய்துள்ளனர். கைது செய்த அந்த கடத்தலில் ஈடுபட்ட தீபா என்ற பெண்ணை காவல் நிலையம் அழைத்து வந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பச்சிளம் குழந்தையை கடத்தி சென்ற அந்த பெண் தான் ஒரு அரசு அதிகாரி என்றும் தன் குழந்தைகளுக்கு திட்டங்களை வாங்கி தருகிறேன் என்று சென்னை தியாகராயருக்கு அழைத்து சென்று அங்கு உணவு அருந்திய போது கன்னிமிக்க நேரத்தில் தாயிடமிருந்த குழந்தையை கடத்தி சென்ற ஒரு சம்பவம் அரங்கேறியது. அதைத் தொடர்ந்து இந்த குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் முந்தனம் மீட்டனர். குழந்தையை கடத்தலில் ஈடுபட்ட இந்த தீபா என்ற பெண்மணியை தேடி வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்.